ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் சிறகடி காசை அப்கமிங் ரிவியூ பார்க்கலாம் யாரெல்லாம் முத்து சீக்கிரமே மனோஜ் ரோஹினி மூஞ்சியில் கறியை பூசிட்டு அந்த பணத்தை வாங்கி அப்பாட்ட கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ உங்கள் உங்கள் பொண்ணான கையால் ஒரு லைக்கை போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி கமெண்ட் பாக்ஸில் சொல்லிடுங்க ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் பயங்கரமாக கோபத்துட்டு உங்கள் அந் உங்கள் தம்பி என்ன சும்மா இருக்க மாட்டானா எப்போ பாருங்க நம்மளே துருவி துருவி கேள்வி கேட்குறான் ஆட விடு ரோஹினி அவன் எப்போவுமே அப்படித்தான் இதில் என்ன இருக்குது எப்படி எனக்கு பணம் வந்திருக்கும் உங்கள் அப்பா உனக்கு தானே அனுப்பியிருக்கணும்னு ஒரு சின்ன ஒரு டவுட்டில் தான் கேட்டிருப்பான் இல்லை அவனுக்கு நம்ம மேலே மேலே டவுட் வந்துருச்சு அவன் கிட்ட நீ ஜாக்கிரதையாயிரு எப்படி வேணா அவன் கிட்ட உண்மையை கேட்டு வாங்க பார்ப்பான் ஆனால் நீ உளறிடாத அப்படின்னு சொல்லி லூசு தரமா எதாவது பண்ணி வைக்காதன்னு அப்படியே பயங்கரமாக அடிச்சு அடிச்சு பேசுறாங்க ஐயோ ரோஹிணி விடு ரோஹிணி நான் உண்மையை சொல்லவே மாட்டேன் அப்படிங்கிறாங்க இங்கே பாரு ஒழுங்காக இருந்துக்கா இல்லைனா பணம் போயிடும் அப்படின்னு திட்டுறாங்க அவனை என்ன பண்ணுறதுன்னே தெரியலையே ரோஹிணி அப்படிங்கிறாங்களா உடனே ரோஹிணி திட்டு அவனை என்ன பண்ணலான்னு பார்க்கலாம் அவனை எப்படி ஆஃப் பண்ணுறது அப்படின்னு உடனே அவனுக்கு என்ன சுவிட்சாக இருக்குது ஆஃப் பண்ணுறதுக்கு இல்லை அவனோட சுவிட்சு ஒரு இடத்துல இருக்குது மீனா போய் வச்சுக்கிறேன் வந்துடுறேன் அப்படின்னு வேக வேகமாக ரோஹினி போய் மீனா அவள் கிச்சனில் போய் எப்படி பயங்கரமா என்ன மீனா என்ன நினச்சிட்டு இருக்கியாருங்க உன் புருஷன் அதை நீங்கள் அவர்கிட்ட தான் போய் கேட்கணும் அப்படிங்கிறாங்க மீனா என்ன நக்கலா அப்படின்ட்டு எங்களுக்கு பணம் வந்தால் அவருக்கு என்ன அவருக்கு என்ன பொறாமையா ஏங்க அவர் பொறாம பட போகிறாரு அப்புறம் இதுக்கு அப்படி இப்படின்னு கேள்வி கேட்டுகிட்டே இருக்காரு அவருக்கு வைத்தறிச்சல் நாங்கள் நல்லா வர போகிறோம் நாங்கள் நல்லா வர போகிறோம் அப்படிங்கிற ஒரு கெட்ட எண்ணம் இங்கே பாருங்கள் அவரால் நல்லவங்க தான் நல்லா இருக்கணும்னு தான் அவருக்கு நினைப்பார் ஆனால் உங்களை மாதிரிலாம் அவர் ஒன்றும் எதுவும் நினைக்க மாட்டார் அவரால் வாழ்ந்தவங்க தான் இருக்கிறாங்க யாரும் கெட்டு போகணும்னு நினைக்க மாட்டார் அப்படின்னு மீனா கோவமா பேசுறாங்க ஆனால் சும்மா சொல்லக்கூடாதுங்க நல்ல அப்பப்போ மீனா நறுக்கு நறுக்குன்னு தான் குத்துறாங்க பயங்கரமாக அந்த விஜய் என்ன பண்ணுறாங்க அவங்க அம்மா வீட்டில் ஓம் பொண்டாட்டி வீட்டில் இருந்தால் ஒன்று கொடுக்குறதுக்கு இல்லை ஆனால் மனோஜோட பொண்டாட்டி வீட்டிலேருந்து கொடுக்குறதுக்கு எவ்வளோ இருக்குது பாரு அப்படிங்கிறாங்க விஜயா உடனே மனோஜ் முத்து இருந்துகிட்டு சொல்கிறாங்க மீனா சொல்கிறாங்க பாருங்கள் செம்ம டைலாக்குங்க அதுதாங்க மறக்க முடியாது விடுங்க எங்கள் வீட்டில் ஒன்றும் கொடுக்க முடியாதான் தான் ஆனால் என் புருஷன் எங்கள் வீட்டில் கொடுக்குறத நம்பி வாழணும் பொழப்பு நடத்தணும் ஒன்றும் அவசியம் இல்லை அப்படின்னு சொன்னோன்னே முத்து காலரை தூக்கி அப்படி தூக்கி விட்டுக்கிறாரு பார்த்துக்க அப்படிங்கிற மாதிரி என்னடா கிண்டலா அப்படிங்கிற மாதிரி பார்க்குறாங்க அட விடுமா ரோகிணி அவன் அப்படி தான் எப்பவும் பேசுவேன் பரவாயில்லம்மா நான் இன்னொன்று சொல்கிறேன் கேட்டுக்குங்க நான் ஒன்றும் என் பொண்டாட்டிகிட்ட வாங்கி போனோம் பண்ணணும்னு அவசியம் இல்லை நான் உழைச்சி ஓடிக்கிட்டு இருக்கிறதே என் பொண்டாட்டி உழைச்சி தெரியுமா உழைச்சி வாங்கி கொடுத்த காரில் தான் நான் ஓடிக்கிட்ருக்கேன் அப்படின்னு ஒன்று அப்போ நாங்கள் என்ன என் பொண்டாட்டி வீட்டிலருந்து வாங்கி ப பண்ணிக்கிட்டு இருக்கேங்கிறியா அப்படின்னு மீனாவை மனோஜ் பார்த்து சொல்கிறாங்க நான் ஒன்றும் அப்படி சொல்லலையே அத்தை கேட்டதுக்கு கேள்விக்கு பதில் சொல்கிறேன் அப்படிங்கிறாங்க அதே மாதிரி தான் அவங்க துரிய துரிய இப்போ கிச்சனில் ரோஹிணி கேட்கல சொல்கிறாங்க நீங்கள் இதே மாதிரி தானே அன்னைக்கு நான் கார் வாங்கி கொடுத்துக்கு உங்களுக்கு காசு எப்படி வந்துச்சு எப்படி வந்துச்சுன்னு துரு துரியும் கேட்டிங்கல்ல அது மாதிரி அவர் கேட்குறாரு இப்போ உங்களுக்கு எப்படி பணம் வந்துச்சுன்னு இதில் என்ன இருக்குது அப்படின்னா ரோஹினி எப்படி டக்குன்னு முழிக்கிறாங்க அதுக்கப்புறம் சுதாரிச்சிட்டு சரி நான் அன்றைக்கி எதாவது தெரியாமல் கேட்டுட்டேன் அது வந்து நான் சாதாரணமாக தெரிஞ்சுக்கலான்னு கேட்டேன் அதே மாதிரி தான் அவரும் தெரிஞ்சுக்கலான்னு கேட்குறாரு பதிலுக்கு நல்லா கொடுக்குறாங்க வச்சு சப்புன்னு தான் தான் தோணுது ரோஹிணியை அதுக்கப்புறமா எப்பா நேரம் ஞாபகம் வச்சுக்கங்க என் புருஷன்ட்டப்பையோ என்னை பற்றியோ உங்கள் புருஷன் முத்து வந்து தலையிடக்கூடாது அப்புறம் வந்து தலையிட்டாரு நான் நல்ல கேட்டு விடுவேன் அப்படி இப்படிங்கிறாங்க இதை நீங்கள் அவர்கிட்ட போய் சொல்லுங்களேன் ஏன்னா மீனாக சொல்கிறாங்க அவர்கிட்ட நான் சொல்லலாம் ஏன்னா சொல்லிட்டு அதுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை வரும் வீட்டில் எல்லோரும் ஒத்துமையாக இருக்கீங்கன்னு நான் பார்க்குறேன் என்னால் சண்டை வரக்கூடாதுன்னு நினைக்கிறேன் எல்லோரும் கடைசி வரைக்கும் ஒத்துமையாக அந்த வீட்டில் இருக்கணும்னா உங்கள் பிரச்சனை வாய் தரக்கூடாதுன்னு சொல்லுங்கள் அப்படிங்கிறாங்க நீங்கள் இப்படிலாம் சொல்கிறத பார்த்தா எனக்கே டவுட் வருதே உங்கள் அப்பா தான் பண்ண அனுப்புனாரா அப்படின்னு அப்படின்னு ஒன்று ஐயோ அப்படின்னு நினைக்கிறாங்க இங்கே பாருங்க இதெல்லாம் நீங்கள் சந்தேகப்படுங்கிறக்கெல்லாம் நான் ஒன்றும் பதில் சொல்லிட்டு இருக்க முடியாது உங்கள் புருஷனை சொல்லி அடைக்க சொல்லுங்க இல்லைன்னா பயங்கரமா நடக்கிறத வேற அப்படின்ட்டு ரோஹிணி சொல்லிட்டு போனோன்னு செம்ம காண்டாகிறாங்க மீனா வேக வேகமாக வர்றாங்க வந்து வெளியில் ஒரு பாட்டுக்கு ஏன் நின்ற கேள்வி கேட்காமல் யாரும் இல்லைன்னு வேலை பார்த்துட்டே பாடிக்கிட்டே இருக்காங்க முத்து அங்கே வந்து சொப்புன்னு அடிக்கிறாங்க ஒரு துணியை வச்சு ஐயோ மீனா அடிக்காது மீனா வலிக்குது அப்படிங்கிறாரு ஏங்க இப்படி அவங்க எப்படியோ போறாங்க அவங்களே நீங்க கேள்வி கேட்குறீங்க அப்படிங்கிறாங்க மீனா கேள்வி கேட்கணும்னு தலைவர் சொல்லியிருக்காரு அப்படின்னா அது நமக்கு தேவையில்லைங்க சும்மா வாய வச்சுட்டே இருக்க மாட்டீங்களா அப்படிங்கிறாங்க என்ன மீனா நான் என்ன தப்பா கேட்டேன் நீங்க தப்பா கேட்கலங்க அவங்க அவங்க வந்து பயங்கரமாக ஏன் அவள் வந்து திட்டினாலா அத்தை ரோயினி என்ன பிடிச்சி திட்டுறாங்களா அப்படின்னு என்ன திட்டினா நான் போய் இந்த பச்சை வச்சுக்கிறேன் பார்லர் அம்மா போகிறாங்க ஐயோ வேணாம் விடுங்க அப்படிங்கிறாங்க இங்கே பாரு மீனா எனக்கு டவுட் இருக்குது மீனா அது எனக்கும் தாங்க இருக்குது அவங்க ஏன் இப்படி பதறாங்கன்னு எனக்கே தெரியல நமக்கு வேணாங்க அவங்க எப்படியே போகிறாங்க விடுங்க அப்படின்னு மீனா சொல்ல முத்து மீனாவை பார்த்து கொஞ்சம் ரெண்டு பேருக்கும் செமையாக ரொமான்ஸ் போகுது அதுக்கப்புறம் முத்து பேச பேச மீனாவும் சிரிச்சிடுறாங்க மீனா இப்போ நீ சிரித்த தானே தானே அப்படிங்கிறாங்க ஐயோ போங்க அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கப்புறம் வைக்கப்பட்டு நீங்கள் வேலைக்கு போங்க அப்படிங்குறது கிளம்புறாங்க அதுக்கப்புறம் அதோட முடிச்சிருக்காங்க அடுத்து பார்த்தீங்கன்னா அப்படியே அப்பா பயங்கரமான தில்லாளிங்க தாங்க ரோகிணி எப்போவுமே பார்லரில் வச்சு பேசுவாங்க ரோகிணி உங்கள் ஃப்ரெண்டு வித்யாவும் பார்த்திங்கன்னா இன்றைக்கி கொஞ்சம் சேஞ்சு காவண்டி ரோட்டில் வச்சு பேசிக்கிட்டே வர்றாங்க நல்லா இயற்கையாக இருக்கிற மாதிரி மர செடி கொடியெல்லாம் இருக்குது அப்படி பேசிக்கிட்டே வராங்க ஒரு வழியாக நல்ல வேலை பணத்தை வாங்கிட்டேன் பரவாயில்லடி அப்படிங்கிறாங்க அப்போ சொல்கிறாங்க சரியான கேடியா இருக்காடி அவத்தி ஜீவா அப்படின்னா ஒன்ன வாடி அப்படின்னு வித்யா சொல்கிறாங்க பாருங்கள் ஏ என்னடி முறைக்கிற அப்படியே முறைச்சி பார்த்து பேசுகிறாங்க ரோஹிணி உடனே இல்லடி அவள் கொடுத்த பணத்தை நீ இப்போ யாருக்கும் தெரியாமல் நீ வச்சுக்கிட்டே இல்லை அதுக்கப்புறம் கேடி தானே அது அதனால தாண்டி சொன்னே வீட்டுக்கு தெரியாமல் கல்யாணம் பண்ணியிருக்கிற எல்லாத்தையும் மறைச்சு அந்த விஷயத்தில் அவளோட நீ பெரிய தில்லாலங்கடி தானடி இப்போ இதை உன்னை கேட்டாங்களா அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்காங்க ஒரு வழியாக பணம் வாங்கியாச்சு இப்போ எப்படி ஆகுது நமக்கு இனிமேல் எந்த வாழ்க்கையிலையும் சந்துவே நமக்கு இல்லைடி எல்லா பிரச்சனையும் முடிஞ்சுருச்சு இந்த பணத்தை வச்சு ஏதாவது பிஸ்னஸ் பண்ணணும் அப்படின்ருக்காங்க எந்த பிரச்சனையும் இல்லைன்னு சொல்லிக்கிட்டு இருக்கேலே டாஹான்னு வந்து நிற்கிறாரு அந்த பிய ஏ எந்த பிரச்சனை இல்லைன்னு சொன்ன பார்த்தியா இப்போ புது பிரச்சனை வந்து நிற்கிது பாரு அப்படிங்கிறாங்க வந்து என்னென்னா கல்யாணி கல்யாணி உன்னை பார்த்துடலாம்தான் வந்தேன் அப்படின்னாரு பார்த்துட்டு போனோன்னு வந்தேன் அப்படின்னு சொன்ன உடனே பார்த்துட்டு இல்லை கிளம்பு அப்படிங்கிறாங்க வா உடனே ஏய் வாடி நீ சும்மாரு அப்படின்ட்டு என்ன கல்யாணி அன்னைக்கு உன் புருஷன் இருக்காருன்னு சொன்னோன்னே நான் எப்படி ஒளிஞ்சிக்கிட்டேன் நான் காமிச்சு கொடுக்கல இல்லை பார்லரில் பார்த்தது என்ன நீ பணம் தலையே அன்றைக்கே நான் பார்த்துருந்தேன்னா காமிச்சு கொடுத்தா என்ன ஆயிந்திருக்கும் அதுக்கு என்ன பண்ணணுங்கிற உனக்கு நன்றி சொல்லணுமா சொல்லியாச்சு கிளம்பு அப்படிங்கிறாங்க ஏய் நீ சும்மா இருக்க மாட்டியா நீ என்ன எப்போ பார்த்தாலும் இந்த கூடவே இந்த சைத்தான கூட்டிக்க திரியா அப்படிங்கிற மாதிரி பேசுறாங்க அப்புறமா சொல்றாரு இங்கே நல்லது நல்லதுதான் பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி தினேஷ் திட்ட ஆரம்பிக்கிறாரு இப்போ உனக்கு என்ன வேணும் அப்படின்னு ரோஹினி கற்றுறாங்க என்ன ரோஹினியே தெரியாத மாதிரியே பேசுகிற பணம் தான் வேணும் ஒரு லட்சம் என்கிட்டலாம் பணம் இல்லை அப்படிங்கிறாங்க இங்கே பாரு நான் கல்யாணம் பண்ண போறேன்னு சொல்லியிருக்கேன்ல உடனே திவ்யா வித்யா சொல்கிறாங்க கல்யாணம்மா இன்னும் கொஞ்ச நாள் விட்டினா அப்படியே வயசாயிரும் போய் முதியோர் முதியோரலத்தில் போய் சேரு இங்கே பாரு சும்மா இருக்கியா இல்லையா இவளையே நீ கூடயும் கட்டிக்கிட்டு திரிக்கிறேன் உனக்கு இவளால் தான் இப்போ பயங்கரமே அப்படிங்கிறாங்க இங்கே பாரு என்கிட்ட பணம் இல்லை அப்படிங்கிறாங்க அதெல்லாம் முடியாது இன்னும் ஒரு நாள் தான் டயம் நீ ஒரு லட்சரூவா பணம் தரல தரலைன்னா உன் வீட்டில் வந்து எல்லாத்தையும் புட்டு புட்டு ஒப்பிச்சுருவேன் அப்படிங்கிறாங்க ஐயோ இவனோடு என்ன பண்ணுறதுன்னு புரியலையே அப்படிங்கிற அப்படிங்கிறாங்க சொல்லிவிட்டு அவர் போயிடுறாரா இப்போ என்னடி பண்ணுறது அது தாண்டி அப்படின்னா சரி இப்போ வாங்கி தான் கொடுக்கணும் எப்படி முப்பது லட்சம்தான் மனத்துட்டு இருக்குல்ல கொடுப்பாரா ஏதாவது சொல்லி தாண்டி வாங்கி கொடுக்கணும் பாவமாக இருக்குது ஏற்கனவே வந்து நான் அவள் ஏமாற்றிட்டு போயிட்டா அதையே அவரால் மாற்ற மறக்க முடியல இப்போ நானும் ஏமாற்றிட்டுருக்கேன் இந்த ஒரு லட்சத்தோட அவரை ஏமாத்துறத விட்டுறணும்டி அப்படிங்கிறாங்க அதாவது இன்னைக்கு மட்டும் கொஞ்சோண்டு சின்னதாக செத்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி அதுக்கப்புறம் எங்கள் வீட்டுக்கு வர்றாங்க அம்மாடி காரியம் சாதிக்கணும்னா என்னம்மா நைஸ் வைக்கிறாங்க சில பெண்கள் பார்த்தீங்கன்னா பாருங்கள் ரூமுக்குள்ளே கூட வர்றாங்க மனோஜ் அப்படின்னு அப்படி கொஞ்சிட்டு வர்றாங்க இப்படியே கை வந்து களையாயிருதுங்க ஒரு சிலருக்கு வந்து அவர் படுத்துக்கிட்டு அது ஒரு மஞ்சமாக்கியா பத்து வயசு மைண்டு தாங்க அந்த பயல் மனோஜுக்கு இருக்குது அப்படியே செல்ல வச்சு நோண்டிட்டுருக்காரு என்ன மனோஜ் இருக்கீங்க அதுவா நான் உலக பணக்கார லிஸ்ட்டெல்லாம் எடுத்து பார்த்துட்டு இருக்கேன் தொழிலதி பெருசிட்டு எதுக்கு அவங்க என்னென்ன செஞ்சு முன்னுக்கு வந்தாங்கன்னு இங்கே பார் மனோஜ் அடுத்தவங்க என்ன பண்ணாங்கிறத பார்த்து நம்ம செய்யக்கூடாது நீ என்ன பண்ணான்னு நினைக்கிற அதில் வந்து முன்னுக்கு வா அப்படிங்கிறாங்களா அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கீங்களே இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்காங்க இந்த பணத்தை வச்சு பிசினஸ் பண்ணணும் என்ன பிசினஸ் பண்ணனும் யோசிக்கிறாங்க அப்போ தான் மனோ சொல்கிறாங்க என் ஃப்ரெண்டு சொன்னால் உன் ஃப்ரெண்டாக யாரு அந்த பார்க்கு ஃப்ரெண்டு தான் நீ இன்னும் அவனோட பேசிக்கிட்டு தான் இருக்கியா விடி ரோஹினி அவன் ரொம்ப நல்லவன் தான் அப்படிங்கிறாங்க நீ வந்து ஃபைனான்ஸ் பண்ணுறா அப்படின்னு சொல்கிறான் அப்படின்னு சொல்லலை ஃபைனான்ஸ் பண்ணுறதா ஆமாம் வட்டி கொடுத்து வாங்குறது பிரச்சனை ஆகிறதா திருப்பி எல்லோரும் கொடுத்துருவாங்களா கொடுக்க மாட்டாங்களே அப்படிலாம் இல்லைவன் ரோகினி எல்லாருக்கும் தெரிஞ்சவங்களா நல்லா கொடுக்குறவங்களா பார்த்தேன் கொடுக்கணும் அப்படிங்கிறாங்க இப்போ நீ வாங்கினியே கொடுத்தியா ஒழிஞ்சுதான் தெரிஞ்சாவேன் இருந்து அப்படிங்கிறாங்க உடனே என்கிட்ட இல்லை ரோகினி இருந்தால் கொடுக்காமல் அப்படி தான் வாங்கல எல்லாரும் எல்லோரும் சந்தோஷமாக கொடுக்கணுங்கிற நம்பிக்கையில் தான் வாங்குறாங்க தைரியத்தோட மனசு நல்லதோட ஆனால் அவகிட்ட காசு கிடைக்காம போகணுன்னு இல்லைன்னு விட்டுறாங்க அதுக்கப்புறம் பெரிய பிரச்சனை வருது அதனால் இப்போ இந்த பிஸ்னஸை பற்றி யோசிக்கணுமே அப்படிங்கிறதான் இல்லை ரோ இனி இது நல்ல பிஸ்னஸ்ங்க இல்லை ஆஹா இப்போ இவனே ஒரு ஐடியா கொடுத்துருக்கான் ஒரு லட்சத்தை வாங்கலாம் அப்படின்ட்டு சரிங்க மனோஜ் ஆனால் கண்டிப்பாக இது நல்ல யோசனை தான் இருக்குது அப்போ முத முதல்ல எனக்கு போனி பண்ணு அப்படிங்கிறாங்க என்ன சொல்கிற ஒரு லட்ச எனக்கு பணம் கொடு அப்படிங்கிறாங்க ரோஹினி ஒரு லட்ச என்ன ரோஹினி அப்படிங்கன்னு என்ன யோசிக்கிற இல்லை திடீர்னு கேட்குறியே உனக்கு எதுக்கு எனக்கு சின்ன சின்ன கடைகள் இருக்கு கடைகள்லாம் அடைச்சிட்டா நான் நிம்மதியாக ஃப்ரீயாகிடுவேன் என்ன பண்ணலாம் பிஸ்னஸ்ஸு அப்படின்னு நான் யோசிச்சு சொல்லுவேன்ல அப்படிங்கிறாங்க நீ வேணா உனக்கு ஒரு லட்ச ரூபாய்க்கு ரெண்டு பர்சன்ட் வட்டி தரேன் அப்படின்ட்டு டக்குனு ரெண்டாயிரம் பணத்தை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறாங்க செல்லிலிருந்து அப்படியே மனோஜ் அதை பார்க்குறாங்க பாரு ரெண்டாயிரம் உனக்கு வந்திருக்கும் அப்படின்னு அப்படியே ஆசையை தூண்டுறாங்க சதுரங்க படம் மாதிரியே உடனே மனோஜ் ஆமாம் ரெண்டாயிரம் வந்துருச்சு இப்போ நீ ஒரு லட்சம் எனக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணு அப்படின்னு ஒரு லட்சத்தை போட்டு விட்டேன் இப்போ நீ நின்ன இடத்துலேருந்து ரெண்டு லட்ச ரூபா சம்பாரிச்சிருக்க வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லி கையை கொடுக்குறாங்க அந்த மஞ்சமாக்கிய சரி தேங்க்யூ அப்படின்னு சொல்லி கையை கட்டி பிடிச்சி கையில் கை கொடுக்குறாங்க ஒரு லட்ச ரூபா போச்சேங்கிறது அவருக்கு தெரியலை அதுக்கப்புறமா உன்னோட என்னோட முதல் வாடிக்கையாளர் நீ அப்படின்னு சொல்லி இழுத்து பிடிச்சி கட்டி பிடிக்கிறாங்க மனோஜ் ரோகினியை பாவமாக இருக்கு பார்க்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கலாம் எப்படி முப்பது லட்சத்தை இவங்க அனுபவிக்க போகிறதில்ல முத்து கண்டுபிடிக்க தான் போகிறாங்க யாரெல்லாம் முத்து கண்டுபிடிக்கணும்னு நினைக்கிறீங்களோ உங்கள் பொண்ணான கையால் ஒரு லைக்கை போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்